என்ன ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சியா? தலையில முளைச்சா தலை முடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா. சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகன அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முகமுடின்னு தானே சொல்லணும். ஏன் தாட்டிக்கிறாங்க உன்ன? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்கறா? ஏன் மூளை என்ன? மூளை என்ன முதுகுல வச்சிருக்க? யாரடி அங்க? யாரடி இல்ல, யாரு டாடா? பிச்சு போடுவே, கால வச்சு போடுவே. ஏண்டி உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடினப்ப? பட்டி போட்டு ஆடலையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குதே. ஏலே, இந்த எகத்தாளம் எல்லாம் எந்த கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகி போ. பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத, என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட திருப்பு கண்ணா? குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா, ஒன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்ன சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல, நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சுட்டு சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுமா போய் அவங்கிட்ட எகத்தாளம் பேசிருக்கு. பட்டாசரத்து கொஞ்சம் அவன் ஆத்தா வாயில போட்டா அன்னைக்கு சிதறன பல்லு தான் இது. இருகடுத இந்த வருஷம் பட்டாசு பத்தி ஒன்றரை வாயில போடு. அப்ப என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. ஐயோ இருங்கடா, அரிய கோண காலத்து இருக்கு. ஆள் ஆளுக்கு எப்படி காட்டு சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மருமோ பாரு என்ற சொல்ற? இது வேறயா? அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ? ஏண்டா இந்த கத்து கத்துற, எனக்கு மருமகன்னா சொல்ற? அடியே நான் மட்டும் உனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்ப நம்ம கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டுக்கோ. சாக்குறத கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய், நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே, உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதித்து நூல்ல கோத்து மாலைய போட்டுக்குவேன். ஜாக்கிரத. ஐயோ அண்ணன் பயமா இருக்கு. என்றா பண்றது, ரெண்டு எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டும்டா. என்றா முணுமுணுக்குறா? உன் முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே கண்ணா பின்னா அலையிற கண்ணாமணி ரெண்டையும் தோண்டி கையில குடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ண நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ண நான் நோண்டு? நானு நடக்கிறது நடந்து கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உம்மோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரியோ சிரின்னு சிரி. முன்னாடி இது என்னென்ன? வாழைப்பழம். இதுக்கு முன்னாடி வாழைக்காய். இது என்னென்ன? மாம்பழம். இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னென்ன? தேங்காய். இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. என்ன நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. இனிமே ஏதாவது எனக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டியை வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன். யாரு தெய்வானு? என்ன மணி இவ்வளவு குச்சி ஓடியாற? என் தங்கச்சி படிச்சு போட்டு ஊர்ல இருந்து வரா. அடங்க உக்கம் அக்கா. அவ வரும்போது நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுது நினைக்கும்ல, அதுக்கு தான் துவைக்க போட்ட துணில இருந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். தேனமணி, தங்கச்சிய படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியம்மணி. இந்த பாரு, உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு போட போட்டு வச்சிருப்பா, நான் எடுத்து கொடுக்கறேன். இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாள் இல்லமணி. ஐயோ அதெல்லாம் வேணாம், எனக்கு எந்த சளி போதும். பெருசு வீட்டுல ஆரம்ப இல்லையா? ஏண்டி குத்துக்கல்லு மாதிரி நான் வரத்து உட்காந்துருக்கணும்ல, உன் கண்ணுக்கு தெரியலையாக்கா? நான் கல்லுங்க கூட எல்லாம் ஒண்ணும் பேசுறது இல்ல. அடியன் சீமச்சிருக்கி சீரங்க பருப்பி, எம்பட வீட்டுக்குள்ளேயே வந்து எனியவே கல்லுங்கறியா? ஒன்ற ஆத்த ஆவட இருந்தால வாயில்லா பூச்சி. நீ என்றீன்னா ஹோட்டல் அடியோ முழுங்கின மாதிரி லொட லடன்னு உருட்டிக்கிட்டு நிக்கிற,
வாரவிங்க வாராங்க சித்த இறுக்கி கட்டிக்கிட்டு நில்லு. அதான் அந்த புதிச்சிருக்கே அவனு சிரிக்கி இல்ல என்று தங்கச்சி டீச்சரு. என்ன சாரு இதெல்லாம் எங்க உனக்கு புரிய போகுது? நான் பாக்க வேண்டியவங்களை பார்த்து பேச வேண்டியது பேசிக்கிறேன். கவுண்டரே கவுண்டரே மதப்புதான் இங்க வந்து அலக்கொட்டிக்கிட்டு இருக்க. நீங்க இருக்கிற தைரியத்துல என் தங்கச்சி படிக்க வச்சு போட்டேன். அப்படியே ஒரு வேச்சொல்லி பள்ளிக்கூடத்துல ஒரு வேலை வாங்கி கொடுத்து போட்டீங்கன்னா நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊரு பிள்ளைகள கெடுக்கிறதுக்கு இவ வேறையா? இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல எங்க ஆத்த மாதிரி காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரையே பேசிக்குவா. அது ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு. ஏன் புள்ள போய் சொல்ற? எப்ப நீ சொன்ன? தவசி இவ பேச நம்பாதீங்கடோ. இவ தொல்ல தாங்க முடியாம போய்தான் அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு. இவக்கு சாவகாசம் நம்மளுக்கு ஆகாது. ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு. பஞ்சாயத்து போட ஆபீஸுக்கு அங்க வாக்கலாம். எங்க வந்து வாக்குறது? ஏனுங்க ஒரு வயசு பொண்ணு எத்தனை இடத்துல வச்சு பாப்பீங்க? கால் மணி நேரமோ அரை மணி நேரமோ பாக்குறத இங்கே நல்லா வச்சு பாத்து போடுங்க. அட வாப்புல அதோய் இவளை சமாளிக்க உன்னாலதான் முடியும். நீயே பாத்துக்கோ. உங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கும் தெரியும். இந்த மாதிரி சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத. ஏற்கனவே இருளாய்மா எனக்கு தான் அந்த வேலையை கவுண்டர் கொடுக்க சொன்னாலும் சொல்லி தொந்தரவு பண்ற. நீ வேற தொந்தரவு பண்ற. இருக்கிற ஒரு வேலை யாருக்கு போட்டு கொடுக்கணும்? ஊருக்கே பெரிய மஞ்சள் கவுண்டர். அவர் வீட்டுல கொத்தனார் வேலைக்கு இருந்து நீ 8-8 64 சரியா செல் போட்டு கவுண்டர் கை காமிச்சு விட்டா நீ பிரெசிடென்ட் இல்ல பிரெசிடென்ட் ஏதோ உர்ஜென்ட். யோ கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு. ஏதோ பெருந்தன்மைக்கா உங்ககிட்ட ஒரு வார்த்தை செல் போட்டு போசனாரு. அக்கா சும்மா ரெடி சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு. அட அது மட்டும் இல்லையா என் தங்கச்சிக்கு இந்த வேலை கிடைச்ச உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி விடணும்னு சொல்லி போட்டு 7 டூர் கார் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. சும்மா ரெடி நீ என்றானா கவுண்டர் வச்சு கூட கேட்காம 1.5 வாட்டுக்கு வேற அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்து போடுறேன்னு சொல்ற. யோ ஒண்ணு மட்டும் சொல்றையா நாய் தான் வால் ஆட்டணும். வால் நாய் ஆட்டக்கூடாது. போறவோ பார்த்தா அடுத்த வாட்டி நீ பிரசன்ட் ஆக மாட்ட போல இருக்க. நீ வா வள்ளி பக்கத்தூர் போய் கவுண்டர் வேறச்சனா உனக்கு வேலை கொடுக்காமல போயிருவாங்க. அவருக்கு அங்க எக்கச்சக்க ரெஸ்பெக்ட் இருக்கு. அக்கா ரெஸ்பெக்ட் இல்லக்கா ரெஸ்பெக்ட். 4 வார்த்தை சொல்லி கொடுத்தா போதும். மானத்தை வாங்குறியே. ஏடா பழனிச்சாமி கரடத்துல இந்த ஊருக்கு கவுண்டர் தகராறு நமக்கு எதுக்குடா? பேசாம அந்த வேலையை அந்த பிள்ளைக்கு போட்டு கொடுத்துரு. என்ன சொல்றேன் அம்பினி அம்பினி நாளை காலையில ஒரு சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு கொடுத்து நீ வேலையில சேர்ந்துக்க. இந்த பாரு சர்டிபிகேட் இல்லைனாலும் பரவாயில்ல நீ வந்து வேலையில சேர்ந்துக்க. இந்த பா நாங்க ரெண்டு பேரு. என்னடா ரெண்டு பேரு? ஓசியில சோறு போடுறாங்க. ஓசியில சோறு போடுறாங்க. இந்த அண்டா வாய் திறந்து இந்த பானை வயத்துல ஒரு வாரத்துக்கு கட்டலாம்னு பாக்குறியா? இது மொய் விருந்து. மொய் விருந்து என்ன? வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறது. புரியலையே. அடே வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும். அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க. மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும். பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு. அடியே நான் மட்டும் உனக்கு மாமியார வாச்சன்னா வெடுக்கு வெடுக்கு நாட்டு அந்த இடுப்பெலும்ப கட்டி ஒட்டியான பண்ணி போட்டு பேச ஆக்குறத. ஏ பெருசு நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன் உன் முதுகெலும்ப பொல பொலன் உதித்து நூல்ல கொத்து மாலைய போட்டுக்குவேன் ஜாக்கிறத. அடியே கோண காலச்சிருக்கி கண்ணா பின்னான அலையில கண்ணாமலி ரெண்டையும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா எம்பட கண்ண நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ண நான் நோண்டுறேன்னு நடக்கிறத நடந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். Ha 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 ha